நாங்கள் வந்து நிறைய பேர் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க. எங்களே இருக்கிறாங்க, மாற்றச்சி சாப்பிட்றவங்க, எல்லா இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்போ உங்களே இருக்கிறாங்க தானே. இப்போ நீங்கள் வந்து இப்போ தொழுதுட்டு வெட்டுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களில் வந்து நாங்களும் கோவிலில் போயிட்டு ஒரு பூஜை நடந்துச்சுன்னா கோவில் முன்னாடி வச்சு ஆடை வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ வெட்டுறோம் சரிங்களா. அதை வந்து உங்களோட இஸ்லாத் மாச சார்ந்தவங்க சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ மாடு வெட்டுறீங்கலாம் செய்வீங்க, அதை வந்து மற்றாக சாப்பிட்றாங்க. இதுக்கு அதுக்கு என்ன? அதாவது சகோதரர் என்ன கேட்குறாருண்டா, இப்போ முஸ்லீம்கள் மாடு இருக்கிறாங்க, ஆடை இருக்கிறாங்க, ஆடை இருக்கிறாங்கங்களே, ஆடு உதாரணம் எடுப்போமே, மாடு சமயத்தோடு சம்மந்தப்பட்டதுனால. முஸ்லீம் அல்லாதவங்களும் ஆடை இருக்கிறாங்க. அதில் நாங்கள் ஆடை அறுத்தா மட்டும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் ஆடை அறுத்தா மட்டும் நாங்கள் சாப்பிடணும். ஆன்சர் த க்வெஸ்சன் என்றார். அதாவது ஆடை அறுக்கிறது, அறுக்கிறதுல நாங்கள் முஸ்லீம்கள் நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறீங்க, தொழுறீங்க, சில வார்த்தைகள் உச்சரிக்கிறீங்க, அறுக்கிறீங்க. நாங்கள் அறுக்கிறோம். நாங்கள் எப்படி அறுக்கிறோம்? நாங்களும் கோவிலில் பூஜை செஞ்சு தான் அறுக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் ஒரு கொள்கை ஒன்று இருக்குது, என்னென்னு சொன்னால், இறைவன்ட பேரை சொல்லி அறுக்கப்படாத, இறைவனுட பேரை சொல்லி வெட்டப்படாத எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் சாப்பிட முடியாது. இறைவன்ட பேர் சொல்லி, இறைவன்ட பேர் மாத்திரம் கூறப்பட்டு அறுக்கப்பட வேண்டும், இப்படி சொல்லப்படுது. இப்போ நாங்கள் அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி, இறைவனின் திருப்பேரால், அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லி தான் நாங்கள் என்ன செய்வோம், அறுப்போம். அந்த இறைவன்ட பேரும் துதிக்கப்பட வேண்டும், அறுக்கிறதும் முறையாக நடக்கணும். எப்படி நடக்கணும்? அந்த பூச்சி போகிற குழாய், ரத்தம் ஓடுற குழாய் ஒரு சேர ஒன்றாக வெட்டப்பட வேண்டும். இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தால்தான் அந்த மிருகம் உண்ணுவதற்கு தகுதியான மாமிசமாக மாறும் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த ரெண்டு விஷயம் முஸ்லீம் அல்லாதொருவர் ஒரு உயிரினத்தை அறுக்கும் பொழுது நடைமுறையில் வராது. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட கடவுளுடைய பேரில் அறுப்பாங்க. சிவனுடைய பேர்லேயோ யாருடையோ பேர்லேயோ ஏதோ பூஜை நடத்தி வழிபாடு நடத்தி அறுப்பாங்கன்னு வைங்களே, அதை முஸ்லீம்களுக்கு சாப்பிட முடியுமான்னு கேட்டால் இறைவன் தடுக்கிறான், வேணாம். அல்லாஹ் என்ற அந்த ஓர் இறைவனுக்கு அல்லாமல் அறுக்கப்படுகின்ற உணவு நீங்கள் உண்ணக்கூடாது, இந்த முறையில் அறுக்கப்பட வேண்டும். அந்த ரெண்டு அங்கு பேணுதலாக நடக்கப்படுது இல்லைன்ற காரணத்தினால நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் கடவுளுடைய பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்படணும் என்றால், எங்களுக்கு எந்த ஒரு உயிரையும் பறிக்கிற அதிகாரம் இல்லை. கடவுள் இந்த உயிரை பறிக்கிற அதிகாரத்தை அனுமதியை நமக்கு தந்ததனாலேயே தான் உணவு என்ற தேவைக்காக மாத்திரம் இதை நான் அறுக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு அறுக்கிறது தான் அந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. ரெண்டாவது, அறுப்படும் பொழுது உடனடியாக மூச்சு குழாயும் இரத்த குழாயும் அறுப்பட வேண்டும். அந்த மிருகத்தினுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து இரத்தமும் வெளியேற்றப்பட வேண்டும். அது துடிக்குமே, துடிக்கும் பொழுது ஹார்ட் டைக்கிற அந்த பீட்டில் அது பம்ப் ஆகும்போது இரத்தம் அப்படியே வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி இரத்தம் வெளியேற்றப்பட்ட, இரத்தம் ஓட்டப்பட்ட மிருகமாக இருந்தால்தான் அந்த மாமிசம் உண்ணுவதற்கு தகுதியானதாக இருக்கும். இல்லை என்றால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, கிருமிகள் எல்லாமே அந்த சதையுடன் தசையுடன் சேர்ந்து அந்த உணவு பாக்டீரியா கலந்த ஒரு விஷ உணவாக மாறிவிடும் என்று இஸ்லாம் பார்க்குது. இந்த நடைமுறை அங்கே நடக்காது, அங்கே எப்படி நடக்குமோனு நமக்கு தெரியாது என்ற காரணத்தினால் இஸ்லாம் என்ன சொல்லுது, இப்படி அறுக்கப்பட்டதை மட்டும் உண்ணுங்கன்றது. அதனால்தான் முஸ்லீம்கள் அறுக்கிற அந்த ஆடுகள் சாப்பிடுவதும், முஸ்லீம் அல்லாதவர்கள் அறுக்கிற ஆடு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது.